ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த வீட்டில் சுவத்தில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கரையாக இருக்கும். இது நம்ம கிளாத் போட்டு துடைக்கிறத விட நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி துடைச்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அது என்னென்னா பாருங்கள், பேபி வைப்ஸ் இருக்கு இல்லையா, சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் பேபி வைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த வைப்ஸில் ஒன்று எடுத்து எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு வைப்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் துடைச்சி பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த வைப்ஸ் வச்சு சுவிட்ச் போர்டு எல்லாமே க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நீங்கள் கிளாத் வச்சு துடைக்கிறத விட அந்த வைப்ஸ் வச்சு துடைச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி டேபிள் கூட இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். வைப்ஸ் வச்சு ஈஸியாக போகும் உங்களுக்கு, நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிரும். இங்கே பாருங்கள், டஸ்ட்டாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் துணி வச்சு துடைக்கிறதுக்கும் இதை வச்சு துடைக்கிறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் என்னென்ன க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த வைப்ஸ் வச்சு துடைச்சிக்கலாம், ஈஸியாக போயிடும். நீங்கள் வீடு க்ளீன் பண்ண போகிறீங்களா இல்லை கொஞ்சம் துடைக்க போகிறீங்களா, கொஞ்சம் வைப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் இருக்காது. துடைக்கிறதுனால கை வலி அப்படிலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகலாம் முடிஞ்சிடும். பாருங்கள், நல்லா நீட்டாயிடுச்சு. நீங்கள் வைப்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, வைப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அவ்வளோதான், செய்கிற வேலையை ஈஸியாக்க ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அதான் அந்த வைப்ஸ். யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.